ஹாய் காய்ஸ், 2010 2023 வரை பாக்ஸ் ஆபீஸ்ல அந்தந்த வருஷத்துல முதலிடம் பிடிச்ச படங்களோட லிஸ்ட்டை பார்த்துடலாம். 2010 பாக்ஸ் ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சது ரஜினியோட எந்திரன் படம். இந்த படம் 290 crore வசூல் பண்ணிருந்துச்சு. 2011 அஜித்தோட மங்காத்தா படம் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்துச்சு. அந்த படம் வேர்ல்டு வைட்ல 100 crore வசூல் பண்ணிருந்துச்சு. 2012 பாக்ஸ் ஆபீஸ்ல விஜயோட துப்பாக்கி படம் இடம் பிடிச்சது. இந்த படம் வேர்ல்டு வைட்ல 121 crore வசூல் பண்ணி 2012 அதிக வசூல் பண்ண படமா மாறுச்சு. 2013 மறுபடியும் தலாஜித்தோட ஆரம்ப படம் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்துச்சு. இந்த படம் வேர்ல்டு வைட்ல 124 crore வசூல் பண்ணி 2013 அதிக வசூல் பண்ண படமா மாறுச்சு. 2014 தலைவர் ரஜினியோட லிங்கா படம் 154 crore வசூல் பண்ணி அந்த வருஷத்தோட முதல் படமா மாறுச்சு. 2015 சங்கரோட டைரக்ஷன்ல வந்த விக்ரம் படம் முதல் முறையா 239 crore வசூல் பண்ணி இருந்துச்சு. அப்போதைக்கு சியான் விக்ரமோட கேரியர் பெஸ்ட் படமா ஐ படம் தான் இருந்துச்சு. இந்த வரிசையில 2016 பாக்ஸ் ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சது ரஜினியோட கபாலி படம். இந்த படம் டோட்டலா 400 crore வசூல் பண்ணி அந்த வருஷத்தோட முதல் படமா மாறுச்சு. 2017 வருஷம் முதல் இடத்த விஜயோட மெர்சல் படம் பிடிச்சது. இந்த படம் வேர்ல்டு வைட்ல 260 crore வசூல் பண்ணிருந்தது. அடுத்த வருஷமான 2018 தலைவர் ரஜினி ஒரு சம்பவம் பண்ணாரு. 2.1 ஒரு படத்தை விட்டு அது வேர்ல்டு வைட்ல 850 crore வசூல் பண்ணி இன்னே வரலையும் பாக்ஸ் ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல. 2019 அகைன் தளபதி விஜயோட பிகில் படம் 300 crore வசூல் பண்ணி அந்த வருஷத்தோட முதல் படமா மாறுச்சு. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா 2020 தர்பார் படம் 250 crore வசூல் பண்ணி இருந்துச்சு. படம் என்னதான் ஃபிளாப் ஆனாலும் வசூல் மட்டும் குறையவே இல்லை. அகைன் 2021 ரஜினியோட அண்ணாத்த படம் வேர்ல்டு வைட்ல 240 crore வசூல் பண்ணி அந்த வருஷத்தோட முதல் பாக்ஸ் ஆபீஸ் படமா மாறுச்சு. 2021 பாக்ஸ் ஆபீஸ்ல முதல் இடத்த பொன்னியின் செல்வன் பார்ட் 1 இடம் பிடிச்சது. இந்த படம் வேர்ல்டு வைட்ல 520 crore வசூல் பண்ணுச்சு. இப்போ நடக்கிற 2023 இதுவரை ஃபர்ஸ்ட் பிளேஸ் தக்க வச்சிருக்கிறது தலைவர் ரஜினியோட ஜெயிலர் படம். இந்த படம் மொத்தமா 650 crore வசூல் பண்ணிருந்து வேர்ல்டு வைட்ல. இதுவரை இந்த லிஸ்ட்ல அதிக சம்பவம் பண்ணது தலைவர் ரஜினி தான். இந்த 13 வருஷத்துல மொத்தம் 7 வருஷம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்திருக்காரு. அடுத்ததா இருக்கிறது தளபதி விஜய். இவர் மொத்தமா 3 படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கொடுத்திருந்தாரு. அடுத்த பிளேஸ் அஜித்துக்கு கொடுக்கலாம். இவர் 2 படம் பாக்ஸ் ஆபீஸ்ல இயர் எண்ட்ல அவர் கையில வச்சிருந்தாரு. இந்த லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் ஹீரோ யாருன்னு நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.